أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற பேரன்புடையனாகிய நம் அனைவரையும் படைத்து பரிபாலிக்கின்ற வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் பெயர் போற்றி புகழ்ந்தவனாக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனித குலத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்பாக இருக்கின்றான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்தவராக இருக்கிறோம். சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஆரம்பத்திலே நாம் அல்லாஹ்வை பற்றி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அனைத்து புகழும் உலகங்களின் ரப்பாக இருக்கின்ற அல்லாஹ்வுக்கே என்று நாம் கூறுகிறோம். இதை நாம் மனப்பூர்வமாக மிக சிந்தனையுடன் ஆராய்ந்து பார்த்தீங்கனால், நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு நமக்கு பதில் கிடைத்துவிடும். நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களிலேயும் இது ஏன் இப்படி நடக்கிறது, எதனால் இது வந்து நடந்து கொண்டிருக்கிறது போன்ற சந்தேகங்கள் பொதுவாக நமக்கு ஏற்பட்டுவிடும். குறிப்பாக போர்கள் நடக்கிறது, அதே போன்று முஸ்லீம்கள் மிக அதிக அளவில் பாதிக்கப்படுகிறது, முஸ்லீம்களுக்கு எதிராக பலவிதமான தாக்குதல்கள் நடக்கிறது. இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் பார்க்கும் பொழுது இதற்கு காரணம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதே போன்று இதற்கு ஒரு தீர்வு இல்லையா என்ற ஒரு சந்தேகமும் நமக்கு வந்துவிடும். அது மட்டுமில்லாமல் இது போன்ற சந்தர்ப்பங்களில் அதில் ஈடுபடாமல் அதனுடைய பாதிப்புக்குள்ளாகாமல் இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஏதாவது கடமைகள் இருக்கிறதா என்றையும் அதை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உதாரணமாக கடந்த வாரங்களில் மட்டுமல்ல, இப்போ உலக அளவில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்கக்கூடிய விஷயம் சிரியாவுடைய மக்களை பற்றி தான். அந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், உலகத்திலே வந்து மிகப்பெரிய போர்களில் அது அளவுக்கு அதிகமாக உள்ள பெரிய பெரிய போர்களில் மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்பது போன்ற விதிமுறைகளில் உள்ள பாம்புகள், அதே மாதிரி ரசாயன பொருள்கள் இதெல்லாம் பயன்படுத்துகிற அளவிற்கு பெரிய குற்றவாளிகளாகவோ எதிரிகளாகவோ இல்லாத மக்கள் மீது இப்படிப்பட்ட தாக்குதல்கள் நடக்கிறது என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடூரமானவர்கள் கூட அங்கீகரிக்காத செயலாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சிரியாவிலிருந்து வரக்கூடிய செய்திகள் எந்த கல் நெஞ்சங்களையும் அளவைக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. ஒவ்வொரு குழந்தைகளும் அவர்களுடைய வாப்பாவுடைய பெயர் சொல்லி, தாயினுடைய பெயர் சொல்லி அளக்கூடிய காட்சிகள், அதே போன்று அந்த இடத்திலிருந்து வாகனங்களுக்காக அரபு வார்த்தைகள் இல்லையா, ஷபாப் செய்யாரா என்ற வார்த்தைகள் தான் அரபு நியூஸ்களில் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்களே, வாகனத்தை சீக்கிரமாக கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதிலிருந்து அந்த போரில் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கிறதுக்காக உள்ள அழகை குரல்கள் தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இது போன்ற சந்தர்ப்பங்களில் பலவிதமான சிந்தனைகள் நமக்கு வரும். இதெல்லாம் அல்லாஹ் பார்க்கவில்லையா, இதுக்கே அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்காம இருக்கிறான், இதற்கு ஒரு முடிவே இல்லையா, இது போன்ற விஷயங்களே நாம் குர்ஆனை படிக்கும் பொழுது அல்லாஹ் இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தெளிவான பதில் கூறுகிறது. இதற்காக நம்மளுடைய நேரம் சுருக்கமாக இருக்கிறதுனாலே இதை எப்படி நீங்கள் அணுக வேண்டும் என்பதை தான் நான் முதல்ல சொல்லிக் கொள்கிறேன். முதல்ல நாம் இதில் படிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய உதவிகள் சம்பந்தமாக உள்ள குர்ஆன் வசனங்கள்.
அதாவது முறையிலே நஸ்ருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி என்று கூறும் நஸ்ருல்லா. இது சம்பந்தமாக எத்தனையோ குர்ஆன் வசனங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 147 மேற்பட்ட வசனங்களை அல்லாஹ்வுடைய உதவியை சம்பந்தமாக கூறியிருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக முஸ்லிம்கள் மீது, அல்லாஹ்வை நம்பிக்கொண்டவர்கள் மீது எதிரிகள் செய்யக்கூடிய செயல்கள் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய முடிவு என்ன, இது அல்லாஹ் சுபானத்தை எப்படி அணுகிறான் என்பது சம்பந்தமான வசனங்கள். இதை நீங்கள் அதிகமாக அறிய வேண்டுமானால் சூரத் அன்ஃபால் 8வது அத்தியாயத்தை படித்துக் கொள்ள வேண்டும். 8வது அத்தியாயம் 9வது அத்தியாயம் சேர்ந்து படிக்கும் போது அது சம்பந்தமாக நம்முடைய உள்ளத்தில் எழக்கூடிய அனைத்து சந்தேகங்களுக்கும் பதில் கிடைக்கும். இந்த இடத்தில் அல்லாஹ் சுபானத்தை சொல்ற ஒரு பதில் என்னு கேட்டீங்கனால், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய வரலாறு கூறுகின்றார். எப்படி கூறுகின்றார், தூதர்களும் தூதர்களோடு இருந்த மக்களும் மிகப்பெரிய துன்பத்துக்குள்ளாக இருக்கிறாங்க, கஷ்டத்துக்குள்ளாக இருக்கிறாங்க. இன்னும் சில தூதர்களே கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்த ஒரு விஷயம்தான் என்பதை அல்லாஹ் நினைவுபடுத்தி அந்த தூதர்களை வரலாறு கூறும்பொழுது அல்லாஹ் சொல்ற ஒரு பதில் இருக்கிறது. என்ன பதில் அப்படின்னால், நீங்கள் ஹசிபுத்தும் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? எப்படி நுழைந்து விடலாம்? உங்களுக்கு முன்னோர்களுக்கு வந்த பிரச்சனைகளும் சிரமங்களும் உங்களுக்கும் வராமல் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறீர்களா? இந்த வசனம் எத்தனை முறை கேட்டிருக்கும். இந்த வசனத்தில் ஒரு விஷயம் மட்டும் சொல்றதுக்கு நான் வசனத்தை நான் எடுத்தேன். சொல்றேன், அவர்கள் மிகப்பெரிய கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாகி அவர்கள் நடுங்குகின்ற, எப்படி பூமிக்கு அதிர்வு ஏற்படுமோ, பூகம்பம் ஏற்பட்டு விடுமோ, அந்த அளவுக்கு வந்து அவர்கள் உயிருக்கு பயந்தவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு அதனுடைய கொடுமையான அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற அளவுக்கு, அவர்களுடன் நம்பிக்கை கொண்ட மக்களும் சொல்ற அளவுக்கு உதவி செய்வான். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி என்பது மிக நெருக்கத்தில், மிக கிட்ட இருக்கிறது, தூரத்தில் கிடையாது. இதோ நம்மளுடைய சொல்லி இருக்கு, நம்மளுடைய பார்வையிலே நாம் நேரங்களையும் காலங்களையும் தவறாக கணக்கிடுவதால் தான் பல விஷயங்களும் தாமதமாக இருக்கிறது என்பதை நாம் எண்ணுகிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய முடிவிலே, அவருடைய கிதாபிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு வழிமுறைகளை வைத்திருக்கிறார். அந்த வழிமுறைகளை மீறி அவன் ஒண்ணுமே செய்யறதில்லை. நினைக்கிறீர்கள் பதர் போருடைய நேரத்தில் அல்லாஹ் சொல்றான். காரணம் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் கூடுன சஹாபிகளே மிகப்பெரிய போராளிகளுடன் போரிட வேண்டாம், மிகப்பெரிய கூட்டத்துடன் போரிட வேண்டாம், சின்ன கூட்டத்தோடு போரிட்டால் போதும் என்ற எண்ணம் வந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், நீங்க நினைக்கிறீர்கள் ஆயுதம் குறைவாக இருக்கின்ற, எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றவர்களோடு போர் செய்யலாம் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அல்லாஹ்வுடைய முடிவு என்ன தெரியுமா, அல்லாஹ்வை எதிர்க்கக்கூடிய உலகத்தில் அக்கிரமத்தை உண்டாக்கக்கூடிய மக்களை வந்து கொடுமைப்படுத்தக்கூடியவர்களை அவர்களுடைய வேருடன் அறுக்க வேண்டும். அவருடைய வேரோடு அவர்களை அறுத்து இந்த பூமியிலிருந்து இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய முடிவு. அப்ப அல்லாஹ் அதுக்காக எல்லா எதிரிகளையும் ஒன்று கூட்டுவார், அவன் எங்க இருந்தெல்லாம் இருக்கோ அங்க இருந்தெல்லாம் வெளியாக்குவான்.
அதனுடைய முடிவு என்ன நடக்கும்? அந்த அத்தனை அக்கிரமத்தை செய்யக்கூடியவர்களும் பூமியிலிருந்து அழித்து விட்டுடும் என்பதை அல்லாஹ் நினைவுபடுத்தி என்ன சொல்றான்? அதற்கு நீங்க பின்னாடி உள்ள வரலாறுகளை பாருங்க, காரூனுடைய வரலாறு பாருங்க, ஃபிரஅவுனுடைய வரலாறு பாருங்க, அபூலஹபுடைய வரலாறு பாருங்க. பூமியில வந்து ஆயுத பலத்தை விட உடல் பலத்தால், டெக்னாலஜி, அன்னைக்கு இருந்த பெரிய பெரிய டெக்னாலஜியினால பெரிய ஆட்கள் என்று நினைத்தவர்கள், அவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு? வெறுமனே நான் அனுப்பிவிட்ட ஒரு காற்றினால் அவர்கள் வெட்டி சாய்க்கப்பட்ட பனைகள் போல் ஆகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? பஷார் அல் அசத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு ஆட்சியாளர் என்று சொல்லலாம். காரணம் என்னன்னா, அவருடைய இஸ்ரேல் இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கிறது. ஒரு ஒரு ஐ டாக்டராக இருக்கக்கூடிய பஷார் அந்த சிரியாவுடைய ஆட்சிக்கு வந்த பிறகுதான் மக்களுக்கு இன்னும் அதிகமாக அந்த மக்களை கொலை செய்ய ஆரம்பிச்சது. இது இன்னும் சொல்லப்போனால் ரஷ்யாவும் ஈரானும் இந்த ரெண்டு நாடுகள் சிரியா மீது அவர்கள் ஆதிக்கம் செலுத்துறதுக்காக உள்ள முயற்சி தான். இதுல யாரு வந்து மேலோங்கிறது பிரச்சனை. ரஷ்யாவும் ஈரானும் இறங்கி இருக்கிறதுனால தான் அமெரிக்கா வந்து அதை எதிர்க்கிறது. உண்மையிலே அமெரிக்காவுக்கும் இந்த நாட்டின் மீதும் இந்த ஆட்சியால் அந்த நாட்டினுடைய அந்த பொருளாதாரத்தின் மீதும், குறிப்பாக இன்னைக்கு அரபு உலகம் பெரிய கஷ்டத்துக்குள்ளாரது, காரணமே அல்லாஹ்வுக்கு கொடுத்திருக்கின்ற எண்ணெய் வளம் தான் காரணமாக இருக்கிறது. அந்த எண்ணெய் வளத்தை அவர்கள் சரியாக பயன்படுத்தி இருந்தீங்கனால், அதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தீங்கனால் இந்த கஷ்டங்கள் அவங்களுக்கு வந்திருக்காது. அதொரு விஷயம். இரண்டாவது காரணம்னா, அவர்களுக்கு மத்தியில் உள்ள போட்டியும் பொறாமையும், தன்னுடைய சகோதரர்களை அழிக்கிறதுக்காக அங்கே இருக்கிறது ஆரம்பத்தில் உள்ளதெல்லாமே சின்ன சின்ன சண்டைகள் தான். அதோட விளைவு என்ன வரும் தெரியுமா? ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொருத்தரா பிடிச்சு வச்சு அந்த பகுதிக்காக அவர்கள் என்ன செய்யறது? அவர்களுக்கு நீங்க பாருங்க, உணவுக்கு இல்லாத மக்கள், ஒருவேளை அவர்களுடைய ஆடை மாத்திக் கொள்றதுக்கு வழி இல்லாத மக்கள், அவர்கள் வந்து 3 லட்சத்துக்கு மேல பொருளாதாரம் செலவழிக்க வேண்டிய கண்ணு தான் அவங்க கையில் இருக்கிறது. எப்படி அவங்க கைக்கு வருது? இது போன்ற ஆயுதங்கள் அவங்களுக்கு எப்படி வழங்கப்படுறது? எல்லாமே ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகள், இதிலும் குறிப்பாக உலகத்தில் நடக்கக்கூடிய ஷியாக்களுடைய ஆதிக்கம் தான் இந்த நாட்டுக்குண்டான பெரிய ஒரு பிரச்சனைக்கு காரணம். ஷியாக்கள் அதனுடைய ஹிஸ்டரி நிறைய செலவு வேண்டியிருக்கு. காலம் காலமாக இருந்து ஷியாக்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்ச்சிகள் உலக அளவில் முஸ்லிம்களை வந்து இரண்டாவது இன்னைக்கு பிரிச்சு கூடுறாங்க பாத்தீங்களா? ஷியா சன்னி என்ற பேர்ல கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேற்பட்ட சன்னி முஸ்லிம்ஸ் இதுவரைக்கும் ஷியாக்கள் கொலை செய்திருக்கிறாங்க. உலகத்தில் வந்துட்டு போர் சம்பந்தமாக ஆய்வு பண்ணக்கூடிய ISW என்று சொல்லக்கூடிய அமைப்பு சொல்றது என்னன்னா, இதுவரைக்கும் இஸ்ரேல் கொலை செய்யாத அளவுக்கு மக்களை பஷார் ஆட்சி வந்த பிறகு கொலை செய்திருக்கிறதாக ரிப்போர்ட் கொடுக்கிறது. அப்ப இந்த மாதிரி செய்திகள் நம்ம அதனுடைய புள்ளி விவரங்கள் நிறைய நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம இந்த இடத்துல நாம் படிக்க வேண்டிய படிப்பினைகள் தான் நம்மளுக்கு உதவும். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்குள்ளான கருத்து வேறுபாடுகள் வரும்பொழுது, நம்மளுக்குள்ளான கருத்து வேறுபாடுகள் வரும்பொழுது அது கருத்து வேறுபாடாக தான் பார்க்கணும். அது ஒரு பதவியாகவோ, அது ஒருத்தரை கொலை செய்யற அளவுக்கோ, ஒருத்தரை அழிக்கிற அளவுக்கோ, அல்லது வந்து அவரை அழிக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தின் எதிரிகளை கொண்டு வரக்கூடிய அளவுக்கோ நம்மளுடைய கருத்து வேறுபாடு ஒரு பகமையாக மாறிவிடக்கூடாது. இதுதான் உலக முஸ்லிம்கள் படிக்க வேண்டிய பாடங்கள்ல ஒரு முக்கியமான பாடம். ஒரு சின்ன கருத்து வேறுபாடு என்றால் அதை தீர்க்கிறதுக்காக அரசியல் எதிரிகளை பயன்படுத்திக் கொள்வது, அல்லது அவரை பொருளாதாரத்தை பயன்படுத்தி அழிக்கிறதுக்காக முயற்சி செய்யறது. இன்னைக்கு அங்க நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கு. ஈராக் சிரியால குர்துகளுடைய பிரச்சனைகள் இருக்கு, ஷியா சன்னி பிரச்சனைகள் இருக்கு, அதே விட வந்து ரஷ்யா அங்க ஆதிக்கம் செலுத்துறதுக்காக உள்ள பிரச்சனைகள் இருக்கு. இதே விட கொடுமை என்னன்னா, ஈரான் வந்து இந்த செயல்படுத்தக்கூடிய செயல்கள், ஈரானுடைய இன்னொரு ஒரு பி டீம் என்று சொல்லக்கூடியதான் ISIS என்று சொல்லக்கூடியவங்க, அவங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க வரலாறு படிச்சா தெரியும், எல்லா முஸ்லீம்களுக்கு எதிராக அவங்க வந்துட்டு போர் தொடுத்திருக்கிறாங்க. முஸ்லீம்கள் நாடுகள்ல பிரச்சனை பண்றாங்க, ஆனா இதுவரைக்கும் ஈரான் வந்துட்டு ISIS தொட்டது கிடையாது.
அங்க எந்த பிரச்சனையும் உண்டாக்கணும் கிடையாது. கவனமாக நாம் படித்து விட்டு இதிலிருந்து முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில நம்மளுக்கு என்ன பாடம் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்துல நமக்கு சொல்ற பாடம் என்னன்னா, நீங்க இதுல ஒன்றும் சோர்ந்து போகவோ பயப்பட வேண்டிய அவசியமோ கிடையாது. காரணம் என்ன, நீங்கள் உண்மையான முஸ்லீம்களாக இருந்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறது இரண்டு துஆக்கள். இது நாம வந்து படிக்கணும், அதை நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். அதுல ஒரு துஆ தான் நாம் முதல்ல ஓதி இருக்கிற சூரத் ஆல் இம்ரானுடைய 147வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றா, மூமின்களுடைய கவல் இல்லான் காலு ரப்பனா ஃபிர் லனா துனூபனா. மூமின்கள் எப்போது எப்படி இருப்பானே, எங்களுடைய பாவங்களை நீ மன்னிக்க வேண்டும் என்று கேட்கக்கூடியவர்களா இருப்பாங்க. காரணம் என்ன, நம்மளுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு எதிரிகளுடைய தாக்குதலுக்கும் நம்மளுடைய பாவங்கள் ஒரு காரணமாக இருக்கலாம், நான் செய்த குற்றங்கள் ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால மூமின்கள் அந்த விஷயத்தில கவனமாக துவா செய்வார்கள். எங்களுடைய செயல்களை நாங்கள் இஸ்ராஃப் செய்தது, இது வந்து பல பொருள்கள் கொண்டு ஒரு வார்த்தை. உணவுகளை நம்ம இஸ்ராஃப் செய்தது, பொருளாதாரத்தில் இஸ்ராஃப் செய்தது, செயல்களிலே ஒவ்வொரு நடவடிக்கைகளிலே வரம்பு மீறிய அனைத்து காரியங்களையும் உள்ளடக்கி இருக்கிற வார்த்தை தான் இஸ்ராஃப். இப்ப நாங்கள் செய்த குற்றங்கள், ஒவ்வொரு செயல்களிலே நாங்கள் வரம்பு மீறி நடந்ததை எங்களுக்கு நீ மன்னித்தர வேண்டும். இதன் மூலமாக எங்களுடைய எதிரிகளுக்கு எங்கள் மீது தாக்குதல் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பளித்து விடக் கூடாது என்பதுதான் காரணம். நிராகரிப்பாளர்கள் மீது எங்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும். அதே போன்ற சூரத்து பக்கராவுடைய இறுதி வசனம், நாம் பல தடவை ஓடி இருக்கிற அந்த வசனத்தில் இறுதியாக நாம் கேட்கிற ஒரு துஆ இருக்கு, என்ன, உதவி செய்ய வேண்டும் என்பதுதான். காஃபிர்களை அழிக்க வேண்டும் என்பதோ அவர்களை நாசமாக்க வேண்டும் என்பதோ துஆவுடைய பொருள் கிடையாது. காரணம் என்ன, இஸ்லாமிய ஆட்சியை அழிக்கிறதுக்காக வந்த தாத்தாரிகள், பிறகு அவர்கள் தான் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்காக முன்வந்தவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்வான், எதிரிகளை இஸ்லாத்தில் கொண்டு வந்து இஸ்லாத்தை வளர்ச்சி அடைய செய்வான். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரோட பல்லடைக்கிறதுக்கு காரணமான அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்தவர்கள் எப்படி வெற்றி பெறுவார், அவர்கள் அழிந்து விடுவார்கள் என்று சொன்ன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆயத்தை இறக்கி வைத்தான், லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன், காரியங்களை முடிவில் உனக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. யார் அறிய வேண்டும், யார் அறியாமல் இருக்க வேண்டும், யாருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்வேன் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு தேவைன்னா இந்த காஃபிர்கள் மீது நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்க வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்றான், அதுக்கு அல்லாஹ்வுடைய உதவிக்காக அல்லாஹ் சொல்ற ஒரு ஷர்த்தன்னு தெரியுமா, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். அல்லாஹ் சொல்ற ஒரு சர்த்தம் தான், நீங்க அல்லாஹ் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இது எப்படி ஆச்சரியமா இருக்கும், நாம போய் அல்லாஹ்க்கு எப்படி உதவி செய்யறது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி உதவி செய்யறது. அப்ப இதுக்குண்டான தஃப்ஸீர் என்ன, என்னோட விளக்கம் என்ன, அல்லாஹ்க்கு நாம் உதவி செய்வது என்றால் ஏதாவது பொருளாதாரத்தை வழங்கியோ ஏதாவது ஒத்துழைப்பு கொடுத்தோ கிடையாது. மாறாக அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செய்ய வேண்டுமானால் அல்லாஹ் சில ஷர்த்துகளை சொல்றான், அந்த ஷர்த்துகளை நாம் நிறைவேற்றுவது என்பதுதான் அல்லாஹ்க்கு நாம் உதவி செய்வது என்பதற்குண்டான அர்த்தம். அல்லாஹ்க்கு கடன் கொடுக்கிறது சொன்ன மாதிரி அல்லாஹ் கடன் கொடுக்க முடியுமா, அல்லாஹ் சொல்றான் யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹசனா, அல்லாஹ்க்கு நல்ல அழகிய இடங்கள் யார் கொடுப்பான். அப்படி என்ன அர்த்தம், நம்ம அல்லாஹ்க்காக முயற்சி செய்வது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக செயல்படுவது, இதுதான் அல்லாஹ்க்கு நாம் கொடுக்கிற கடன். நம்மளுடைய உயிரையும் உடனே அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கிறதா கடன். அதே மாதிரிதான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு,
அல்லாஹ் உதவி செய்வதனால் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டுமானால் அல்லாஹ் சில ஷர்த்துகளை சொல்றான். அந்த ஷர்த்துகளை முழுமையடையும் போதுதான் அல்லாஹ் அந்த மனுஷனுக்கு உதவி செய்வான். எப்படி அந்த ஷர்த்து? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொன்ன வரையறைக்குள்ளவன் வாழக்கூடியவனா இருக்கணும். அவன் வரம்பு மீறிய செயல் ஒன்று இருக்க கூடாது. இருந்தா என்ன செய்வான்? அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்ய மாட்டான். நாம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது தனி கருணையும் ஃபிரஆன் மீது தனி கோபமும் அல்லாஹ் கிடையாது. ஃபிரஆனும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்க்கு சமம். எதில மட்டும் மாறுபடுது? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்த காரணத்தினால் ஃபிரஆன் தண்டனைக்குள்ளானான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு உதவி செய்தான். அப்ப என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் என்ன காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறதோ அதை நாம் செயல்படுத்தும் பொழுது கண்டிப்பா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நமக்கு உதவி செய்வார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? இஸ்லாமினுடைய வரலாறுகளை நாம் தெளிவாக படித்துக் கொள்ள வேண்டும். என்ன காரணம்னா, வரலாற்றுல திரிப்புகளை வரலாற்றை வந்து தவறாக எழுதி வைத்துதான் இன்னைக்கு உலக முஸ்லிம்கள் மத்தியிலே மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துறது. சன்னி முஸ்லிம்ஸ் சியாக்கள் கொண்டு குடிக்கிறாங்க. என்ன காரணம் தெரியுமா? ஒரு இடத்துல அவங்களோட நம்பிக்கைன்னு கேட்டுக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட பகுதியில் 100,000 பேரை கொன்று குவித்தால்தான் மதினி வருவார் என்ற நம்பிக்கை சியாக்கள் மத்தியில் இருக்கு. ஒரு இடத்துல குறிப்பிட்ட சன்னி முஸ்லிம்ஸ் கொன்று குவிக்க வேண்டும், அப்பதான் வந்து இவன் மகிதி வருவார். ஒரு குர்ஆன், இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற குர்ஆன் இருக்கு பார்த்தீங்களா, அது முழுமையான குர்ஆன் கிடையாது. ஃபாத்திமத்துல் குர்ஆன் என்ற ஒரு குர்ஆன் இருக்கு, அதுதான் உண்மையான குர்ஆன். அந்த குர்ஆனை இமாம் மஹ்தி கொண்டு வருவார். அந்த குர்ஆன் கொண்டு வர வேண்டுமானால் இப்படி முஸ்லிம்களை கொன்று குவிக்க வேண்டும். இந்த நம்பிக்கை இவர்கள் மத்தியில ஊடுருவைத்து அந்த நம்பிக்கை வைத்துதான் இன்னைக்கு என்ன செய்யுது, உலகத்தில் குழப்பத்தை உண்டாக்குது. இப்ப பாருங்க, தவறாக வரலாறு படித்து விட்டால், தவறாக நம்பிக்கையை நம்ம அறிந்து கொண்டால் நம்மளே நாம் அழிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க பாருங்க, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வரலாறு சொல்லி கர்பலா போராட்டங்கள் அவங்க நிலவு நேரத்தில் முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, தன்னைத்தானே அடித்துக் கொள்றாங்க, தன்னைத்தானே காயப்படுத்துறாங்க. அப்படிப்பட்ட செயல்கள் கூட நம்பிக்கையின் பேரில் செய்ய பயப்படுறான். அடுத்தவரை கொலை செய்யறது எப்படி பயப்படுவான்? தன்னை கொள்றதுக்கும் தன் மீது காயப்படுத்துறதுக்கும் அவனுக்கு பயம் கிடையாது. ஏன்னா அவன் நம்பி இருக்கக்கூடிய கொள்கைதான் அதுக்கு காரணம். இஸ்லாம் என்ன சொல்றது? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவன் எந்த ஒரு மனிதனையும் மனிதன் மீதும் துரோகத்தை அந்நியாயத்தை அல்லாஹ் விரும்புறது கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு ஒருத்தர் மீது அந்நியாயமாக நடந்து கொள்வது அல்லாஹ்வுக்கு விருப்பம் கிடையாது. எந்த ஒரு மனிதனை கொன்று குவித்தால்தான் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து உதவியாளன் வரும் என்ற நம்பிக்கையே இஸ்லாம் சொல்லவில்லை. இன்னும் சொல்ல போனால், இமாம் மஹ்தி சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்களில ஹதீஸ் அறிஞர்களுக்கு ஒற்றை கருத்து கிடையாது. சில பேர் என்ன சொல்றாங்க, மதனி சம்பந்தமாக வந்த ஹதீஸ்கள் அனைத்தும் ஈசா அலைஹிஸ்ஸலாமை குறிக்கிறது. சில பேர் ஈசா இல்லாமலும் மகுதி வருவான். எப்படி இருந்தாலும் சரி, முஸ்லிம்களை கொன்று குவித்தால்தான் மகுதி வருவார் என்ற நம்பிக்கை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்துக் கொடுக்கவே இல்லை. அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்க வேண்டுமானால் அல்லாஹ் சொல்றது என்ன? அல்லாஹ்வுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அந்த இறை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றா, பதரில நான் உங்களுக்கு உதவி செய்தேன், உஹுதுல உதவி செய்தேன், ஹந்தக்கில உதவி செய்தேன். இப்படி ஒவ்வொரு போர்க்களங்களிலேயும் அல்லாஹ் எப்படி உதவி செய்திருக்கிறான்? அல்லாஹ்வுடைய வானவர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்து உதவி செய்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றா, அந்த வானவர்களை கூட நான் இறக்கி வைக்கிறது உங்களுக்கு ஒரு நிம்மதிக்காக தவிர அவர்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வானவரை இவ்வளவு வானவர்கள் வந்து போர் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் நாடினாலே எதிரிகளை அழித்து விடும். ஆனா அல்லாஹ்வுடைய திட்டங்கள் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு அல்ல என்பதுதான். இது சம்பந்தமாக விஷயங்களை அல்லாஹ் நமக்கு தெளிவாக கத்துத்தருகிறது. அதனால சகோதரர்களே, நாம் இந்த இடத்திலே அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா,
அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு நான் நம்மளுடைய ஈமான் இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கிற அளவுக்கு நம்மளுடைய தக்குவா இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கிற அளவுக்கு நம்மளுடைய இபாதத்துகள் இருக்கிறதா, அல்லது வந்து அல்லாஹ் சுபஹானத்தால எதிரிகளை கொண்டு நம்ம சோதிக்கிற அளவுக்கு தான் நம்மளுடைய செயல்கள் இருக்கிறதா என்று நாம் ஒவ்வொருத்தரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி சிரியாவிலே குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்களை பிரித்து அவர்களை ஒரே கரிமா சென்றவர்கள் மத்தியில இவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்தி பாருங்க, கிட்டத்தட்ட போன வாரம் மட்டும் 190 குழந்தைகள் மட்டும் இறந்திருக்கிறாங்க. பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், சிவிலியன்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள், இஸ்லாமிய போர் முறையில கொலை செய்யக்கூடாதவர்கள், கொலை செய்யக்கூடாது. உன்னை வெட்ட வர்றவன், உன்னுடைய எதிரிகளுக்கு உதவி செய்யக்கூடியவன், அவனுக்கும் உனக்கும் தான் போர். இஸ்லாமிய போர் முறை என்ன தெரியுமா? போருக்கென்ற இடத்தை குறிப்பிட்டு அந்த இடத்துலதான் போர் நடக்க வேண்டும். செய்த போர்கள் அறியாமை காலத்தில் இருந்த நேரம் கூட இன்னைக்கு உலகத்தில் கிடையாது. சாதாரண மக்கள் தங்கக்கூடிய இடத்துல என்ன செய்யறாங்க, டன் கணக்கு வெயிட்டுள்ள போம்பு ஒரு பகுதியில போட்டா அந்த பகுதியில எதுவுமே இருக்காது. இன்னும் போரினுடைய அனைத்து சட்டங்களும் மீறவை, போரிலே காயப்பட்டவர்களை கொண்டு போய் அட்மிட் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல் மேல போம்பு போடக்கூடிய காட்சிகள் பாக்குறோம், பாதுகாத்து கொண்டு போகக்கூடிய ஆம்புலன்ஸ் மீத போம்பு போடக்கூடிய காட்சிகளை நம்ம பாக்குறோம். இதெல்லாம் எதிலிருந்து உண்டாயிருச்சு? மக்கள் மீது பகமே. அந்த மக்களுக்கு ஒரு சில காரணங்களாக இருந்திருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இருந்த ஆட்சியில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் அதை அவர்கள் பெரிசாக்கி ஒவ்வொரு குரூப் குரூப்பாக பிரிந்து அவங்க அவங்க ஒவ்வொரு பகுதிகளை பிடிச்சு வச்சு அவர்களுக்குள்ள மோதல்கள், அந்த மோதல்களை அதற்காக அவர்கள் உதவியாளர்களாக கூட்டிட்டு வந்தார்கள் ரஷ்யாவும் ஈரானும். ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள தொடர்பு நீங்க படிச்சு பாருங்க. ஒரு முஸ்லீமுக்கு வரலாறு படிக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு அமெரிக்காவை விட மோசம் ரஷ்யா. அமெரிக்காவது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யா என்பது இஸ்லாம் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் அழிச்சு விட்டது. ரஷ்யா ஒண்ணுமே இல்லாம கிடது. அரபு மொழியை படிக்கக்கூடாது என்று தடை விதித்த நாடு ரஷ்யா. அப்படிப்பட்ட ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் கடுமையான தொடர்பு இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 10% மேல ஈரான்ல சுன்னி முஸ்லிம்ஸ் தான் இருக்கு. ஆனா அங்க முஸ்லிம் பள்ளிகள் கிடையாது. 1% யூதர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட சினகோகுகள், யூத சர்ச்சுகள் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நம்ம இதெல்லாம் வரலாறுகளை நம்ம தெளிவாக படிச்சாதான் எங்க பிரச்சனை இருக்கிறது. நான் எதுக்கு சொன்னேன்னா, இதேதான் இந்தியாவில நடைமுறைப்படுத்துறாங்க. இந்தியாவில இந்த பிரச்சனை கொண்டு வந்தால்தான் முஸ்லீம்களை அடிக்க முடியும் என்பதால் முஸ்லீம்கள் உள்ள கபர் வணங்கிகள், கபர் வணங்கிகள் தான் சொல்ல முடியும், கபர் தான் வணங்குறாங்க. கபர்ல போய் சுஜூத் பண்றாங்க, கபர்ல போய் ருக்கு பண்றாங்க. இப்ப எந்த அளவுக்கு ஆயிடுச்சு தெரியுமா? கபரை தேடி நீங்க போக வேண்டாம், கபர் அப்படியே அந்த மொபைல் கபர் வந்துட்டு இப்போ எப்படின்னா, வேலையில வந்து கபர் கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போய் திருமண பிரச்சாரம் போய் பர்க்கத் எடுக்கிற கொண்டு வந்துருச்சு. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மக்கள் தரால்விகள் என்று சொல்லக்கூடிய இங்க உள்ள மதுரபுவாதிகள் அல்ல. நீங்க தெரிஞ்சுக்கிறோம், மதுரவை அங்கீகரிக்கக்கூடிய எந்த ஆட்களும் மதுரவு கிட்டாவும் ஒருபோது என்ன செய்யறதில்லை, கபர வணக்க வழிபாடு இறந்தவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்வது அவர்கள் அங்கீகரித்ததே கிடையாது. அதே நேரத்தில் அவர்கள் பெயரை பயன்படுத்தி நாங்கள் சுன்னத்து ஜமாத் என்ற பெயர்ல இன்னைக்கு ஷியா கொள்கை நடைமுறைப்படுத்துறாங்க. இப்ப என்ன செய்யுது கவர்மெண்ட், இந்த ஷியாக்களை ஒட்டுமொத்தமா அழைத்து அவர்களை அழைத்து பாபரி பிரச்சனையை முடிச்சுக்கலாம் பார்த்தாங்க, அவரை வச்சு மக்கள் பிரச்சனைகளை முடிச்சுக்கலாம் பார்த்தாங்க, அவர்களை வச்சு கண்ணீர மாநாடு போட்டு அவர்கள் தான் உண்மையான முஸ்லீம்கள் என்று கொண்டு வந்து கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுக்கிறாங்க. இப்ப என்ன நடக்க அடுத்தது, இங்க இருக்கக்கூடிய மற்ற முஸ்லீம்கள் இவர்களுக்கு எதிராக செயல்படுவாங்க,
அப்படி செயல்படும் பொழுது ரஷ்யாவிலையும் ஈராக்கிலையும் மற்ற நாடுகளில் என்ன நடந்திருக்கும்? அதே போன்ற முஸ்லிம்களுக்குள்ள போர்களும் சண்டைகளும் நடக்கும், நடத்த நிகழ்த்துவது. அதற்காகத்தான் இன்னைக்கு வந்து பாசிசம் அவங்களுடைய அஜெண்டாக்கள் நடைமுறைப்படுத்துறதுக்காக தான். இந்த இடத்துல நம்மளுடைய செயல்களும் கருத்து வேறுபாடுகளே நம்ம கருத்து வேறுபாடாக பார்க்கணும். விஷயத்தை நாம் எதிர்க்க வேண்டிய விஷயத்தை கொள்கை ரீதியாக பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஒரு கருத்து வேறுபாடு கொண்ட காரணத்தினால் ஒரு காஃபிரை கூட அழிக்கிறது இஸ்லாம் சொல்லல. நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும், இஸ்லாம் வந்து போரிட சொல்றது எதுக்காக? ஒருத்த கொள்கையில முரண்பட்டதுனாலயா, அவ வந்து இடைநிறுத்தம் இருக்கிறதுனாலயா அல்ல. உங்களை வீட்டிலிருந்து வெளியாக்க முயற்சி செய்தவர்கள் அவனுக்கு எதிராக போர் தொடுக்க அனுமதி. அல்லாஹ் சொல்றா, உங்களை வீட்டிலிருந்து வெளியாக்கிறவர்கள் என்று தெளிவா சொல்றான். நாம் தங்கக்கூடிய பகுதியிலிருந்து நம்மளை வெளியாக்க முயற்சி செஞ்சால் அதற்காக நாம் போர் செய்வதும், அதில் மரணித்தால் அல்லாஹ் சுப்ஹான தஆலா நமக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து தருவான். அவருடைய உட்கார்ந்து பேசினார், இஸ்லாத்துக்கு அழைப்பு கொடுத்தார். தவிர அவர் அபூஜாலாக இருந்த காரணத்தினால் அவரோட போர் தொடுக்கல. மக்கள் விட்டு வழியாயிட்டும் கூட எப்ப ரசூலுல்லாஹ் போர் ஆரம்பிச்சாங்க? மதீனாவை ஆக்கிரமிக்க வந்து மதீனாவையும் தங்கவிடாத சூழ்நிலையில மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதர் போருக்கு முற்பட்டு வந்தாங்களே தவிர, நாம என்ன நினைக்கிறோம், கொள்கைக்காக போராட்டம் என்று பொதுவாக சொல்லும் பொழுது அதை விளக்கி நாம் புரிய வைக்க வேண்டும். ஒருத்தர் காஃபிராக இருந்தாலும் இஸ்லாத்தை அங்கீகரிக்காம ரசூலுல்லாஹ் சொல்லி ஷஹாதத்து சொல்லாத அபூ தாலிபு கூட தான் ரசூலுல்லாஹ் கடைசி நேரம் வரைக்கும் இருந்தாங்க இல்லையா. அபூ தாலிப் மரணிக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் கூட தான் இருந்தாங்க. அபூ தாலிபோட கொள்கையாரு ரசூலுல்லாஹோட கொள்கையாரு, அவரோட பிரச்சாரம் பண்ணாங்க, கொள்கையை எடுத்து வச்சாங்க. தப்பாக எப்ப வந்து போராட்டங்கள் வந்தது? தன்னை தன்னுடைய கொள்கையுடன் வாழ விடல, மக்கள் மீது அக்கிரமம் செய்யறாங்க என்று வந்த சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் ரசூலுல்லாஹ் போருக்காக முற்பட்டார்கள் என்பதை நாம் தெளிவாக தெரிஞ்சால்தான் சகோதரர்களே, இந்தியா ஒரு சிரியா போன்ற நிலைமை வராதற்க இந்த அறிவு நமக்கு கண்டிப்பாக உண்டாக வேண்டும். அதோடு ஷியாயிசம் என்பது என்ன, இஸ்லாமுக்கும் ஷியாயிசத்துக்கும் உள்ள கருத்து வேறுபாடு என்ன, அது முஸ்லிம்கள் உள்ள ஒரு பிரிவா அல்லது இஸ்லாம் சொன்ன அடிப்படையான கொள்கைக்கு மாற்றமான ஒரு கொள்கையா என்பதை நாம் தெளிவாக படித்து உணர வேண்டும். ஏன்னா இஸ்லாத்தில் நாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, எல்லா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோம். ஆனா முதல்ல சொன்ன மூணு பேருடைய பேர் கேட்டா அவங்க ரலியல்லாஹு அன்ஹு சொல்றது இல்ல. அவர் என்ன சொன்னா, லஅனத்துல்லாஹ், ஒரு சாபம் உண்டாகட்டும் என்ற வார்த்தைகள் சொல்லக்கூடியவர்கள் தான் அபூபக்கர், உஸ்மான், அது போன்று உமர். இந்த மூன்று பேரும் மோசமானவர்களாக சித்தரிக்க கூடியவர்கள் தான் ஷியாக்கள். அதுல பல பிரிவினர்கள் இருக்கிறது, அதுல ராஃபிலிகள் என்ற மிகவும் மோசமான பிரிவினர்கள் எல்லாம் இருக்கிறது. அப்ப நாம் தெளிவாக இதை தெரிந்து கொண்டு இவர்களுக்கு நம்மளுக்குள்ள கருத்து வேறுபாடு என்ன, இந்த கொள்கை யாருக்கெல்லாம் இருக்கிறது என்பதை நாம் அறியும் பொழுதுதான் இது போன்ற பிரச்சனைகளிலே ஒரு சரியான நிலைப்பாடு நமக்கு உண்டாகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட நல்லடியார்கள் நம் அனைவரையும் அல்லாஹ்வுக்கு அருள் புரிவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ஒரு மூமின் மரணித்த பிறகு மற்ற மூமின்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். அந்த கடமைகளை பற்றி நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தோம். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு விஷயத்தை நாம் முதல்ல அறிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மன் வஸல முஸ்லிமன் ஃபக்கத்தம அலைஹி அஃபரல்லாஹு லஹு 40 மரத். அல்லாஹ் சுப்ஹான தஆலா நம்மளுடைய பாவங்களையும் குற்றங்களையும் 40 தடவை
40 தடவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மன்னிக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னால், ஒரு முஸ்லிம் மரணித்த பிறகு அவனை ஜனாசா குளிப்பாட்டுவது என்பதுதான் சொல்லுதுனாங்க. மன்னோசல முஸ்லிமன், அவனுடைய ஜனாசா குளிப்பாட்டுறது. அதோட இன்னொரு காரியம் இருக்கிறது, அது என்ன, அந்த ஜனாசாவுக்கு ஏதாவது குறைபாடுகள் அல்லது அந்த மனிதனுக்கு ஏதாவது குறைபாடுகளோ அவன் ஏதாவது தவறுகளோ செய்திருந்தீங்கனால் அந்த தவறுகளை வெளிய சொல்லாமல் மறைத்தால் என்னஞ்சிரும், ஒருத்தர் மரணிச்சாலும் அவர் விடுறது இல்லை. சில பேர் என்ன செய்வாங்க, உயிரோடு இருக்கும் போது கண்ணு மணிக்கு திட்டுவாங்க, மரணிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நல்ல மனுஷன் போயிட்டாங்க. இப்ப நம்மளுக்கு வந்து ஒருத்தரை பத்தி நல்லதா கெட்டதா சொல்றதுக்கு இஸ்லாம் ஒரு வழிமுறை சொல்றது, அது தனியா நம்ம படிச்சுக்கணும். இந்த இடத்துல நான் சொல்றது, ஜனாசா சம்பந்தமான விஷயத்துல நமக்குள்ள முதல் இரண்டு கடமைகள், ஒண்ணு அத ஜனாசாவை நாம் குளிப்பாட்டினால், அந்த குளிப்பாட்டின பிறகு சில நேரத்தில் ஆடோடு இருக்கும் போது உடம்புல இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகள் வெளியில தெரிஞ்சிருக்காது. இப்ப ஜனாசா குளிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த குளிப்பாட்டினவங்களுக்கு தான் தெரியும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது. அப்ப என்ன சொல்றது, அவருக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுங்க அப்படின்னு வெளியில போய் சொல்லுவாங்க. இது அவனே மரணிச்சதுக்கு அப்புறம் அது கேவலப்படுத்துறதுக்கு சமமான ஒரு காரியம். இப்ப இந்த காரியத்தை ஒருத்தர் செய்யாமல் அவரை சரியான முறையில குளிப்பாட்டினால் அல்லாஹ் அவருக்கு அதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அன்பளிப்பு என்ன, 40 தடவை அவனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாவ மன்னிப்பு வழங்குவான். இது பைஹக்கில் வரக்கூடிய ஹதீஸ். அடுத்த ரசூலுல்லாஹி ஹஃபரஹு ஃஅஜன்னஹு அஜ்ரா அலைஹி காஜரி மஸ்கரின் அஸ்கனஹு இயாஹு இலா யௌமில் கியாமா. இரண்டாவது, அந்த மனுஷனுக்காக குழி தோண்டி அந்த கபரை ஏற்படுத்தி அவர் அதில் அடக்கம் செய்து விட்டால், கபரை உண்டாக்குறதும் அடக்கம் செய்யறதும் அது குறிப்பிட்ட ஒருத்தருக்குள்ள வேலை, அது அவர் தான் பண்ணணும். அதாவது ஜாதி மாதிரி எல்லாம் கொண்டு போறதெல்லாம் உண்டு பல பகுதிகளில். அவரு கபர்ல குழி தோன்ற அந்த குடும்பம், இவரு பான் கொடுக்கிற குடும்பம், இப்படி நம்ம ஆக்கிறது. இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளவு நன்மைங்கிறது நமக்கு தெரியாமதான் இந்த வேலையை நம்ம செய்யாம இருக்கிறோம். அவருக்கான அந்த கபரை குழி தோண்டி அதில் அவரை அடக்கம் செய்து விட்டால் அவருக்கு அல்லாஹ் என்ன சொல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருக்கு ஒரு வீடை ஏற்படுத்தி கொடுப்பார். மஸ்கன், இந்த காரியத்தை செய்தவருக்கு அஸ்கரஹு இயாஹு இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வர வரைக்கும் எப்படி வந்து அவர் வந்து அந்த நேரம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு காலம் வரைக்கும் அவருக்கு அதுல தங்கக்கூடிய அளவுக்குள்ள ஒரு சிறந்த ஒரு வீடு, அல்லது வந்து இன்னொரு அர்த்தத்தில் சொன்னா அவருக்கு அந்த ஒரு நிம்மதியை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்படுத்தி கொடுப்போம். நம்மளப்பனா நம்ம இன்னொரு சகோதரனுக்காக குழி தோண்டி அவருக்கு கபர் ஏற்படுத்தி அவரை நல்ல முறையில் அடக்கம் பண்ணா நம்மளுடைய கபரோட நிம்மதியாக இருக்கிறதுக்கு அது காரணமாகிவிடும். அடுத்த அந்த ஹதீஸ் அடுத்த பாருங்க, ஒமன் கஃபனஹு கஸாஹுல்லாஹு யௌமல் கியாமா. அடுத்தது, அவனே கஃபனிட்டால், ஒரு முஸ்லிமே சரியான முறையில கஃபனிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்வான், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுக்கு ஆடை அணிவிப்பான். எப்போ, யௌமல் கியாமா, மின் சுந்துஸின் வஇஸ்தப்ரக்கில் ஜன்னா. அது இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொர்க்கத்தில் உள்ள பட்டு, சொர்க்கத்தில் உள்ள பட்டிலிருந்து அவனுக்கு என்ன செய்வான், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆடை அணிவிப்பான். ஒரு ஆளுக்கு கஃபரிடுவது என்பது அந்த காரியத்தை நம்ம வேற வழி இல்லாம செய்யறோம், வேற யாருமே இல்லை நான் பண்றேன், இந்த மாதிரி ஒரு வெறுப்போடு செய்ய வேண்டிய காரியம் அல்ல. நான் இவனுக்கு கஃபரிடக்கூடிய அந்த காரியத்தை செய்யும் பொழுது அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் அதற்காக பட்டு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், அந்த எண்ணத்தோடு இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் அது நமக்கு ஒரு நன்மையான காரியமாக ஆகிவிடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு ஒரு சத்தத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் மரணித்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ரிஉ பிஜனாஸிக்கும் ஜனாஸிக்கும், நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஜனாஸாவை நீங்கள் வேகமாக கொண்டு போயிடுங்கள், வேகமாக, அதை நீங்க தாமதப்படுத்த வேண்டாம். இது நம்ம தெரிஞ்சுக்காத நிறைய காரியங்கள் இதை ஒட்டி நம்ம செய்யறோம். இப்ப வெளிநாடுகள் எல்லாம் மரணித்தா நம்ம முன்னாடி வசியத் பண்ணணும், வெளிநாடுகள் எல்லாம் மரணித்தா ஊருக்கு கொண்டு வரணுங்கிறது மிகப்பெரிய கஷ்டம், அது அங்க அதுக்காக சிரமப்படக்கூடியவங்களுக்கு தான் தெரியும். அப்படி கொண்டு வந்து விட்டா பார்த்து ஒரு 5 நிமிஷத்துல அடக்கம் பண்றோம், இந்த இடத்துல எவ்வளவு பிரச்சனை.
பிரச்சனைகள்ங்கிறது நம்ம ஒரு பயால சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன, நம்ம முன்கூட்டியே நம்ம வசியத் பண்ணி வச்சுக்கணுங்க, நம்ம எந்த பூமியில எந்த இடத்துல நம்ம மரணிக்கிறோமோ அந்த இடத்துல நாம் வந்து அடக்கம் பண்றதுக்காக வசியத் செய்தீங்கன்னா அது குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். காரணம், உடம்பு பொருளாதாரத்துல பெரிய பிரச்சனையோட தான் வெளிநாட்டுக்கே போயிருப்பாங்க. இப்ப அவரோட ஊருக்கு கொண்டு வர்றது ஜனாசா கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு காசு செலவாகும், எல்லாரும் ஜனாசா அடக்கம் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. அதுல எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்படுற குடும்பங்கள் இருக்கு கொண்டு வர்றதுக்காக சிரமப்பட்டு. வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு தெரியும், அவர்கள் ஒரு அரை மணி நேரம் கூட அவர்களோட வேலைகளை விட்டு எங்கேயும் போக முடியாது, அவர் இடத்துக்கு போக கூட பார்க்கறது கஷ்டமா இருக்கும். அப்படிப்பட்ட வேலைகள் இருக்கிறவங்க இந்த ஜனாசாவுடைய அந்த பேப்பர் எல்லாம் கிளியர் பண்ணி வாங்குறதுக்கெல்லாம் மிகப்பெரிய சிரமத்துக்குள்ளா இருக்கும். மற்றவங்க எதுவும் தப்பா நினைக்க கூடாது என்பதனால்தான் நிறைய பேர் இந்த காரியத்தை பண்றாங்க. அப்ப இந்த இடத்துலதான் நம்ம என்ன பண்ண, சட்டம் தூக்க சொன்னாங்க, நீங்கள் துரிதமாக வேகமாக அடக்கம் பண்றதுக்காக முயற்சி செய்ய வேண்டும். இப்ப உள்ளூர்ல மரணிச்சாலும் சரி வெளியூர்ல மரணிச்சாலும் சரி, சில நாட்கள்ல லீவ் ஆயிட்டா ஒரு வாரம் கழிச்சுதான் வந்து ஜனாசா ஊருக்கு வரும். அதுவரைக்கும் அந்த குடும்ப கஷ்டத்தோடு இருக்கும், சிரமத்தோடு இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் அதற்கு பின்னாடி சுத்த வேண்டியது, பெரிய கஷ்டத்துக்குள்ள எல்லா மக்களும் ஆளாகக்கூடியது. இந்த இடத்துல நம்ம என்ன நினைக்க வேண்டியிருக்குன்னா, மூன்று விஷயங்கள் தாமதப்படுத்தக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டதுல ஒரு விஷயம் தான் ஜனாசாவுடைய விஷயம். ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ்ல என்ன தொடர்ந்து சொல்றாங்க, அவர் நல்லவராக இருந்தீங்கனால் வேகமாக அவரோட நன்மையின் பால் செல்லட்டும், அவர் மோசமானவராக இருந்தால் உங்களுடைய தோளில் இருந்து அந்த கஷ்டத்தை நீங்க இறக்கி வச்சிடுங்க என்று சொல்லிதான் இந்த ஹதீஸ் முடிக்கிறாங்க. இப்ப மூன்று விஷயங்கள் தாமதப்படுத்தக்கூடாதுன்னா, நேரமாகி விட்டால் தொழுகை, திருமணத்தினுடைய வேதமாகி விட்டால் திருமணம், அதே போன்றுதான் மரணித்து விட்டால் ஜனாசா அடக்கம் பண்றது. இன்னைக்கு நமக்கு வசதிகள் கூடி இருக்கிற காரணத்தினால ஃப்ரீசர்ல வைக்கலாம், பல வசதிகள் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம், அது தாமதப்படுத்துவதோ ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறோம். இதை நாம் முறியடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரைவாக இந்த காரியத்தை பண்ண வேண்டும். அதே இரண்டு விஷயத்திலும் செய்ய வேண்டும். ஒரு விஷயம்னா ஜனாசா அடக்கம் பண்றதுக்காக விரைவாக எடுத்து செல்வது, போகக்கூடிய அந்த பயணம் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் விரைவாக இருக்க வேண்டும் என்பதும் இதனுடைய பொருளாக இருக்கிறது. மெதுவாக ஜனாசா கொண்டு போறது, ஜனாசாக்கு ஒண்ணுமே ஆயிடக்கூடாது, அந்த முறை அல்ல. விரைவாக நீங்க அறமெல்லாம் போன பார்த்தா தெரியும், வெளிநாடுகள்லாம் அது சரியான முறையில கடைபிடிப்பாங்க. அந்த ஜனாசா கொண்டு போற நேரத்தில் எந்த திக்ருகளோ துஆக்களோ சொல்றதுக்கு வந்து மார்க்கம் நமக்கு கடமையாக்கவில்லை. மௌனமாக தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஜனாசா கொண்டு போய் அடக்கம் பண்றது நமக்கு கடமையாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நேரம் அதிகமாக இருக்கிறது, சுருக்கிக் கொள்கிறேன். இந்த இடத்துல ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியிருக்கு, பல தொழில் வாய்ப்புகள் வந்து நம்மளுடைய அரசாங்கம் மூலமாக நமக்கு இருக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்ளாதவர்களாக, பெரும்பாலும் நமக்கு தொழில் என்று சொன்னாலே வெளிநாட்டுக்கு செல்வதுதான் தொழில் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அப்ப அது சம்பந்தமாக அரசு வேலை வாய்ப்புகள் சம்பந்தமாக உள்ள சில தகவல்களை சகோதரர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த ரயில் வேலை, அதே மாதிரி வந்துட்டு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டராக ஒரு 10வது அல்லது +2 படிச்சாலே வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. சொந்த ஊர்ல குடும்பத்தோட இருந்து நியாயமான ஒரு ஊதியத்தோட நாம் வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது சம்பந்தமாக உள்ள தகவல்கள் நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க, அதை நீங்க படிச்சு உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் அதை நாம் நம்மளுடைய ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு ஊர்ல நாம் இருந்து நம்மளோட குடும்பத்தோட இருந்து சம்பாதித்து நாம் நம்மளோட குடும்பத்தையும் குழந்தைகளை வளர்க்கறதுங்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய அருள்தான். நாம் இருக்கிறோம், நம்மளோட குடும்பம் எங்கே இருக்கிறோம், நம்மளோட பிள்ளைங்க எங்க இருக்கிறோம். நான் சாதாரணமா தமாசையா கூட சொல்லுவேன், ஒரு டிவி வேணா ரிமோட் வச்சு வேணா இயக்கலாம், ஆனா ஒரு குடும்பத்தை ரிமோட்டை இயக்க முடியாது. வெளியில இருந்து வெளிநாட்டில இருந்து போன் பண்ணி ஒரு குடும்பத்தை இயக்கினா அது முழுமையான ஒரு குடும்பமாகவே இருக்காது. பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது, குடும்பத்துக்கு பாதுகாப்பு இருக்காது, அவங்களுக்கு தகப்பனுடைய அந்த அரவணைப்பு இருக்காது, அவ்வளவு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அப்ப அது பொருளாதார காரணத்தினால்தான் மக்கள் இந்த வழியை தேர்ந்தெடுக்கிறதுனால அதற்கு நமக்கு அதிகமான வாய்ப்புகள் இன்னைக்கு நம்மளோட அரசாங்கம் மூலமாகவும் உள்ளூரிலே இருக்கும் பொழுது அதை பயன்படுத்திக் கொள்வது ஒரு சிறந்த முறையாக இருக்கிறது. பெண்களுக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன், பெண்கள் தான் ஆண்கள் உள்ளூர்ல வேலை செய்யறதுக்காக அல்லது வெளிநாட்டில் வேலையை
முடித்துவிட்டு உள்ளூர்ல ஏதாவது ஒரு வேலையில இருந்து கொள்ளலாம் என்று வந்தால் பெண்கள் அதுக்கு அனுமதிக்கிறது இல்லை. நீ ஊர்ல இருந்து என்ன செய்ய போறீங்க, நீங்க வெளிநாட்டில் இருந்து காசை மட்டும் அனுப்பி விட்டுருங்க என்ற எண்ணம் அதிகமான பெண்கள்கிட்ட இருக்கு. இது உங்களுக்கே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தவறான செயல் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நமக்கு தருகின்ற இந்த உபதேசத்தை கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.